அனைவருக்கும் வணக்கம். NMMS எக்ஸாம் அதனுடைய ஆன்சர் கீயை பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பை கண்டறியவும். ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், இது 1, 2, 3, 4, 5, 6 சரிங்களா. இங்கே 2 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, 3 க்யூ பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நம்பருக்கு ஸ்கொயரையும் அடுத்த நம்பருக்கு க்யூபையும் செய்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 1, 3, 5 அடுத்த நம்பர், இதுக்கெல்லாம் வந்து க்யூபு, 2, 4, 6 இது வந்து ஸ்கொயர் நம்பர். ஸோ இந்த வரிசையில் 1, 2, 3, 4, 5, 6 இந்த வரிசையில் அடுத்த நம்பர் 7 ஆச்சுங்களா. இங்கே ஒற்றை நம்பர் எல்லாம் பார்த்தோம், க்யூப் பண்ணுறாங்க. 7க்கு நம்ம க்யூப் செய்யும் போது 343 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 0.5, 0.55, 0.65, 0.65, 0.65 அடுத்தது என்ன வரும்? ஸோ நம்ம இதை ஆன்சர் கண்டுபிடிக்க நம்ம அப்படியே மாற்றிக்கிறோம். எப்படி மாற்றுறோம் அப்படின்னா பாருங்கள், 50னும் அடுத்தது 55, அடுத்தது 65, அடுத்தது 80 அப்படின்னா அடுத்தது என்ன? இப்போ 50க்கும் 55க்கும் இடையில வித்தியாசம் 5. இதுக்கிடையில் வித்தியாசம் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிது 10. இதுக்கிடையில் வித்தியாசம் 15 அப்படின்னா அடுத்த எண்ணுக்கான வித்தியாசம் 20 இருக்கும். அப்போ 80 + 20 = 100. எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா 2 டிஜிட் வந்து நம்ம தள்ளி புள்ளி வச்சுருக்கோம். ஸோ அந்த 2 டிஜிட் வைக்கும்போது 1.200 நமக்கு ஆன்சர் நம்பர் 1. அடுத்தது போகலாம். இங்கே 30, 45, 75, 105, 165 அடுத்தது என்ன வரும் அப்படின்றாங்க. ஸோ இங்கே பாருங்கள், முதல் 2 நம்பரை கூட்டினா 3வது ஆன்சர் வந்துடுது. அடுத்து 2 எண்ணை முதல் நம்பரையும் அதுக்கடுத்த எண்ணையும் கூட்டும்போது இந்த நமக்கு ஆன்சர் வந்துடுது ஆச்சுங்களா. பாருங்கள், 30, 45 கூட்டினா 75, திரும்ப 30, 75 கூட்டினா 105, அடுத்தது 30, 175 கூட்டினாக்க நமக்கு 195 வரும் சரிங்களா. ஸோ ஆன்சர் 195. அடுத்து வருவோம். இங்கே இந்த வரிசையில் ஒரு எழுத்து விட்டு ஒரு எழுத்து, ஏலேருந்து பி, பியிலேருந்து சி, சியிலேருந்து டி, டியிலேருந்து இ, இலேருந்து எஃப். இந்த இடத்துல நமக்கு எஃப். அடுத்தது இங்கே பி, பியிலேருந்து டி, சி மிஸ் ஆகுது. அடுத்தது டியிலேருந்து எஃப், இ மிஸ் ஆகுது. எஃப்லேருந்து ஹெச், எஃப்லேருந்து ஹெச், ஜி மிஸ் ஆகுது. ஹெச்லேருந்து அடுத்து எழுது, ஐ மிஸ் பண்ணோம், ஐ மிஸ் பண்ணி ஹெச் ஐ ஜே. அப்போது நமக்கு ஆன்சர் ஜேஎஃப். ஜேஎஃப்ங்கும் போது இங்கே இருக்குது. அடுத்து போகலாம். பிடிஎஃப், சிஎஃப்ஐ, இங்கே பாருங்கள், முதல்ல 2வது 3வது இதில் பிசிடிஇக்கு அப்புறம் இ, பிசிடிஇ. அடுத்தது இங்கே டி இருக்குது, இங்கே எஃப், இங்கே ஹெச். அடுத்தது ஒரு எழுத்து மிஸ் பண்ணோம், டியிலேருந்து இக்கு வந்தால் இ மிஸ் ஆகுது, எஃப்லேருந்து ஹெச்னாக்க ஜி மிஸ் ஆகுது, ஹெச்லேருந்து ஐ மிஸ் பண்ணி ஜே வரும். இங்கே இஜேன்னு இருக்கிறது இந்த 4வது இங்கே தான் இருக்குது. ஸோ இதன் ஆன்சர் அடுத்து போகலாம். இங்கே வந்துடுவோம். ஸோ Z2AX3DV இதில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 2, 3, 5, 7, 11, 11 கடத்தது 13 ஆச்சுங்களா. இங்கே 13 இருக்கிற நம்பர் பார்த்தோன்னா இங்கே 2 இருக்குது. இங்கே 1வது ஆப்ஷனு, 3வது ஆப்ஷன் இருக்குது, 4வது ஆப்ஷன் இருக்குது, 2 இடத்துல இருக்குது. அப்போ அதுக்கு அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இங்கே வருவோம், ஃபஸ்ட் எழுத்துருவோம் ஜெட்டு, ஜெட்லேருந்து அடுத்தது எக்ஸு, ஒய் ஒரு எழுத்து மிஸ் ஆகுது, எக்ஸ்லேருந்து வி, இங்கேயும் ஒரு எழுத்து மிஸ் ஆகுது, தட் இஸ் என்ன டபுள்யூ மிஸ் ஆகுது. அப்புறம் விலேருந்து டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ மிஸ் ஆகுது. அடுத்தது டியிலேருந்து ஆருக்கு எஸ் மிஸ் ஆகுது, எஸ்லேருந்து ஒரு எழுத்து மிஸ் பண்ணி சொல்லும்போது பி, பி 13. அப்போ பி 13 அங்கே 2 இருக்குது. அடுத்து வருவோம், ஏலேருந்து டி ஒரு எழுத்து, 2 எழுத்து பி, சி 2 எழுத்து மிஸ் ஆகுது, டியிலேருந்து ஹெச் 3 எழுத்து மிஸ் ஆகுது, ஹெச்லேருந்து எம்மு 4 எழுத்து மிஸ் ஆகுது. அடுத்தது எம்லேருந்து எஸ்ஸுக்கு 5 எழுத்து மிஸ் ஆகுது. அப்போ எஸ்லேருந்து எத்தனை எழுத்து மிஸ் ஆகணும்? 6 எழுத்து மிஸ் ஆகணும். அப்படி 6 எழுத்து மிஸ் ஆகினாக்க மிஸ் ஆகி வரக்கூடிய எழுத்து வந்து ஜெட், P13Z. நமக்கு தேவையான ஆன்சர் இங்கே இருக்குது. அடுத்தது வந்துடுவோம். இங்கே 1, 2, 6, 15, 31, 56 இருக்குது. இது நம்ம பார்க்கும்போது 1க்கும் 2க்கும் இடையே உள்ள வித்தியாசம் நம்பர் 1, 2க்கும் 6க்கும் வித்தியாசம் 4, இதுக்கு 9, இதுக்கு 16, இதுக்கு 25, அடுத்ததுக்கு வரக்கூடியது 36 இருக்கணும். அப்போது 56, 36 கூட்டினா நமக்கு தேவையான ஆன்சர் 92. இங்கே ஆப்ஷன் 7 இருக்குது. அடுத்து வருவோம். பின்வரும் தொடர் வரிசையில் ஓர் எண் தவறாக உள்ளது, தவறான எண்ணை கண்டுபிடிக்க. ஒரு வரிசையில் ஒரு நம்பர் மட்டும் தவறாக இருக்குது, அது என்னென்னு கண்டுபிடிச்சுட்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த வரிசையில், ஸோ இங்கே பாருங்களேன், இதிலேருந்து பெருக்கும்போது நம்பர் 2, 2லேருந்து இங்கே பெருக்கும்போது 4, அப்படியே நம்ம பெருக்கிட்டு வரோமோ. ஸோ 2, 3 வரணும், ஆனால் 4 வருது. இங்கே 8, இதை பெருக்கும்போது இங்கே 4 இருந்திருந்தால் 6, 24 இருந்திருக்கும். அதாவது 3 பெருக்கிருந்தால் 6 வந்திருக்கும். இங்கே 6னா அப்புறம் 4, அப்புறம் 5, அப்புறம் 6. ஆனால் இங்கே 4 பெருக்கிறதுனால 8 வருது. ஸோ இந்த இங்கே இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 8 தான் வந்து தவறான விடை. அடுத்து 9வது கணக்கு வருவோம். இங்கே இருக்கக்கூடியதான் 6, 10, 20, 25, 48, 52, 104 இந்த வரிசையில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா இரட்டை
இரட்டை எண்கள். 25ங்கிறது ஒற்றை எண், ஒற்றைப்படை எண் இல்லைங்களா. ஸோ 25 தான் இங்கே மாற்று எண். இங்கே வருவோம், 520, 328, 232, 128, 160, 148, 142. இங்கே பார்க்கும்போது 142 இதுக்கிடையே உள்ள வித்தியாசம் 6, இதுக்கிடையில் உள்ள வித்தியாசம் 12, அதாவது முதல் வித்தியாசம் டபுள் ஆகுது. அப்போ இது என்னவாக மாறினாக்க 24 டபுள் ஆகணும் இல்லைனா. அப்படி பார்க்கும்போது 160 24 கூட்டினால் 180 கிடச்சிருக்கணும். சரி, 24 டபுள் ஆனாக்க 48, 48 டபுள் ஆனாக்க 96, 96 டபுள் ஆனாக்க 192. இங்கே 520 முன்னூற்றி வித்தியாசம் 192. அப்படி இங்கே கரெக்டாக வருது சரிங்களா. இதுக்கு நேரத்து வித்தியாசம் பார்க்கும்போது 96 கரெக்டாக வருது. அப்படின்னா இந்த இடத்துல 178 வந்திருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக 180 தான் இங்கே வந்திருக்கணும், 184 இங்கே வந்திருக்கணும் இல்லையா. ஸோ இங்கே 178 வரக்கூடாது, இதுக்கான ஆன்சர் 178. அடுத்து போயிடுவோம், இங்கே வந்துடுவோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், நம்பர் 1 கியூப் செய்யும்போது 1 வரும், நம்பர் 2 கியூப் செய்யும்போது 8 வரும். அப்போது 1 + 8 = 9 ஆன்சர். இங்கே நம்பர் 3 கியூப் பண்ணும்போது 27 கிடைக்கும், நம்பர் 4 கியூப் பண்ணும்போது 64 கிடைக்கும். அப்போ 27 + 64 கூடினா 91. அதன்படி 2 கியூப் பண்ணால் 8, 3 கியூப் பண்ணால் 27. அப்போது 8 + 27 நமக்கு தேவை ஆன்சர் 35. அடுத்து வருவோம் 12வது க்வெஸ்சனு. இந்த 12வது க்வெஸ்சனில் ரொம்ப ரொம்ப நம்ம சிம்பிளானது தான். ஸோ எப்படி நம்ம போட போகிறோம் அப்படின்னாக்க இங்கே பாருங்களேன், ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் இது. 12வது கேள்விக்கான விடையை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து அடுத்த நாள் கொடுக்குறோம். ஸோ அடுத்தது நமக்கு 13வது கேள்விக்கு போகலாம். இந்த 13வது கேள்வியில் ஸோ ஆன்சர் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், 27 3 கியூப் பண்ண கிடைக்கும், இது 2 கியூப் பண்ண கிடைக்கும், இந்த 64 4 கியூப் பண்ண கிடைக்கும், இது 5 கியூப் பண்ண கிடைக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் 2, 3, 5, 4 இதை கூட்டினால் நமக்கு சென்ட்ரல் நம்பர் கிடைச்சிடும். அதே போலவே இங்கே 125, 5, 7, 4, 6 இந்த 4, 7, 5, 6 இந்த எண்களை கூட்டினால் 6, 4, 10, 22 நமக்கு தேவையான ஆன்சர் 22 சரிங்களா. அடுத்து போகலாம், இங்கே பாருங்கள், 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1, 9 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 2 ஸ்கொயர் பண்ணாக்க 4. இப்போது 1, 9, 10, 16 ஒரு 4 கூட்டினா 20, மொத்தத்தையும் கூட்டினா 30. அப்போ வெளியில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஸ்கொயர் பண்ணிவிட்டு கூட்டினா நமக்கு முழுகிற ஆன்சர் கிடைச்சிது. அதன் போல பார்த்தோம்னா இது 9, இது 16, 36, 36 16 கூட்டின 16 கூட்டினா 52, இது ஒரு 9, 52 × 9 = 61. இன்னும் நமக்கு தேவையானது 25, 5 ஸ்கொயர் பண்ணால் 25 கிடைக்கும். ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 5 சரிங்களா. அப்படி போகலாம், இந்த இடத்துல 15வது கேள்வியில் நல்லா பார்க்கும்போது நமக்கு 15வது கேள்வியில் ஸோ ரொம்ப ஈஸியானதும் கூட இது இங்கே. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 100. அடுத்த கேள்வி பார்க்கலாம், இங்கே பாருங்களேன், முதல்ல வந்து பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே ஆக்சுவலாக, அடுத்தது டி செகண்ட் லெட்டரு டி இருக்குது, டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல். இப்போ ஜேஎல்ங்கிற ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அடுத்து இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு இருக்குது, ஆனால் நம்பர் மாறி இருக்குது, அந்த நம்பர் போடணும். இப்போது இங்கே பாருங்கள், இந்த ஒன்றையும் இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கல் செய்யும்போது 2 கிடைக்குது, 2, 3, 6, 5, 4, 20 நமக்கான ஆன்சர் 1. அடுத்த ஆப்ஷன் போகலாம், இங்கே இந்த ரெண்டு நம்பரை கூட்டுங்க, 7, 3 + 10 அதை ஸ்கொயர் பண்ணும்போது 100 கிடைக்குது, 1, 2 கூட்டும்போது 3 அதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்கிறது, இங்கே 5, 4 கூட்டும்போது 9 ஸ்கொயர் பண்ணால் 81. அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல எந்த நம்பர் இருந்தால் 6 கூட்டினா நமக்கு இது ஒரு கிடைனா 5, 5, 6 கூட்டும்போது 11, 11 ஸ்கொயர் பண்ணால் 121. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 5. அடுத்து வருவோம், இங்கே எஃப்பி 22 ஜிஎன் 21 அப்படின்னா இந்த இடத்துல என்ன எழுத்து வரும்னு கேட்குறாங்க. ஏபிசிடி வரிசையில் இங்கே எஃப்ன்றது பார்த்தோம் அப்படின்னாக்க 6வது எழுத்து, பிங்கிறது 16வது எழுத்து, ஏபிசிடி வரிசை உள்ள எஃப் 6 பி வந்து 16, இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது 22. ஸோ அதே போல் இதுதான், அதே போல் இதுவும். இங்கே கே என்பது ஏபிசிடி வரிசையில் நமக்கு 11வது எழுத்தாக இருக்கும். ஸோ 11 கூட எதை கூட்டினா 27, 16, 16வது எழுத்து பி, நமக்கான ஆன்சர் பி. அடுத்து வந்துடுவோம், இங்கே இங்கே இருக்கக்கூடிய 3 எண்களையும் பெருக்குங்க, 3 எண்களையும் பெருக்கிட்டு 3ஆல் வகுத்தோம்னா நமக்கு 40 கிடச்சிருது. இந்த 3 எண்களையும் பெருக்கி 3ஆல் வகுத்தோம் அப்படின்னு 140 கிடைக்குது. அதுபோல் இந்த 3 எண்களையும் நம்ம பெருக்குவோம், பெருக்கல் செய்வோம், பெருக்கல் செய்துட்டு வரக்கூடிய ஆன்சர் இப்போ 40, 40 பெருக்கல் 12 480, அதை 3ஆல் வகுக்குவோம், பெருக்கு வகுத்தோம்னா 160 கிடைக்கும், நமக்கு ஆன்சர் 160. அடுத்து எண்கள் போலாமா, இங்கே பாருங்கள், 16, 8, 16 எப்படி பெருக்கலாம், 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் சரிங்களா. இங்கே 8 எப்படி எழுதலாம்னாக்கா 2 × 3 எழுதலாம். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த 4 × 2 பெருக்கினா 8 கிடச்சிருச்சு. இப்போ இங்கே 36 = 6 ஸ்கொயர், 27 = 3 கியூப்,
இப்போ இந்த ஆறு மூணு பேருக்குனா 18 கிடச்சிருச்சு. அது போல் இது வந்து ஸ்கொயர் நம்பர், ரெண்டு ஸ்கொயர் 64ங்கிறது 4 கியூப், அப்போ 2 4 8 நமக்கான ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்து வருவோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்கவும். இங்கே ஆப்ஷன் 4 கொடுத்துருவாங்க, அதில் ஒன்று மட்டும் நம்ம வித்தியாசம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆசியா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, அர்ஜென்டினா, இது மூன்று வந்து கண்டங்கள், இது வந்து ஒரு கண்டம் கிடையாது. அடுத்தது தோல், பெருங்குடல், பித்தப்பை, உணவு குழாய். இங்கே தோல்ங்கிறது இங்கே கூடிய எல்லா உள்ளுறுப்புகளையும் பாதுகாக்கக்கூடிய வெளிப்புற உறுப்பு. சரிங்களா? ஸோ தோல் தான் மாறுபடுது, மீதெல்லாம் உள்ளுறுப்புகள் நம்ம சொல்லலாம். அடுத்து வருவோம். இந்த இடத்துல 4 19 7 என்ன, 4 ஸ்கொயர் பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணிவிட்டு அது கூட எண்களை கூட்டுறோம். எந்த எண்ணை கூட்டுறோம் அப்படின்னாக்க அந்த முதல் எண்ணிலேருந்தே ஒரு எண்ணெய் குறைத்து கூட்டுறோம். அப்போ 19 கிடையாது. அது போலவே 7 ஸ்கொயர் அதோடு நம்ம கூட்டுறோம், எதை 7 1 கழித்து கூட்டுறோம். அப்போ 49 கூட்டல் 6 55. சரிங்களா? நமக்கான ஆன்சர் 55. டார்க்னஸ்க்கு லேம்ப் தேவைப்படுது, அப்படின்னா தேர்ஸ்டிக்கு வாட்டர் தேவைப்படும். சரிங்களா? அடுத்தது போகலாம். கீழ் குறிப்பிட்டுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள தொடராக மாற்று. இங்கே வந்து ஒரு 5 வார்த்தைகள் கொடுத்துறாங்க. ஸோ எது முதல் வரணும், எது ரெண்டாவது வரணும், எது மூணாவது வரணும் அப்படிங்கிற அர்த்தமுள்ள தொடராக மாற்றணும். க்ரைம் நடந்தா, சரிங்களா, க்ரைம் நடந்தால் நம்ம உடனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாக்கா போலீஸை தெரியப்படுத்துவோம். அப்போ க்ரைம் 1, போலீஸ் 2. போலீஸ் என்ன செய்வாங்கன்னாக்கா ஜட்ஜு கட்டு கொடுத்துட்டு போவாங்க. ஜட்ஜு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் முடிவில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ 1 2, அதாவது DBAEC, அது வரிசை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மூன்றாவது வரிசையில் இருக்குது. அடுத்து வருவோம். ஆங்கில அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துக. எல்லாத்துலேயுமே எஃப் தான் முதல் இருக்குது. ஒரு எழுத்து முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அடுத்த எழுத்து போகணும், அடுத்த எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு எடுத்து எழுத்து போகணும். அப்படி மூணாவது எழுத்து போகிறோம், மூணாவது எழுத்துலையும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. நான்காவது எழுத்து போகிறோம், நான்காவது எழுத்துல இங்கே ஐ இருக்குது, அதுதான் முதல் வரும். அதுக்கு அடுத்தது நான்காவது எழுத்துலேயே அடுத்தது வந்து பார்க்கும்போது கீ ரெண்டாவது எழுத்து வரும். ஸோ அதை பார்த்துட்டு இந்த ரெண்டு தான் நான்காவது எழுத்து பார்த்துட்டோம். நான்காவது எழுத்துக்கு ஒரே மாதிரி இருந்தாக்கா ஐந்தாவது எழுத்துக்கு போகிறோம். அப்படி ஐந்தாவது எழுத்துக்கு போகும்போது இங்கே ஐ இருக்குது. அப்போ இது 3, இது 4. அப்போ ஏபிடிசி, ஏபிடிசிங்கிறது மூணாவது ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து இன்டிஸ்பென்சிபிள் என்ற வார்த்தையிலிருந்து அமைய பெறாத வார்த்தை என்ன அப்படின்னாக்கா கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்றுத்தில் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய வார்த்தையில் இல்லாத ஸ்பெல்லிங் அங்கே இருக்கும், அது நம்ம கண்டுபிடிச்ச வேண்டிய தான். அப்படி பார்க்கும்போது இன்டிஸ்பென்சிபிள் இங்கே ஆப்ஷன் 3 6 இருக்குது. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து அமைய பெறாத வார்த்தை இதுதான். அடுத்து வருவோம். ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற வார்த்தையிலிருந்து அமைய பெரும் வார்த்தை என்ன. இப்போ முன்னாடி பார்த்த கேள்விக்கு அப்படியே ஆப்போசிட்டு, அமைய பெரும் வார்த்தை என்ன, மீதி 3 வரும் பெறாது, ஒன்று மட்டும் தான் வந்து இந்த வார்த்தையில் உருவாக்கப்பட்டிருக்கோம், அதை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் இங்கே பார்க்கும்போது ரெஸ்பெக்ட், இங்கே வந்து சி இல்லை, இந்த வார்த்தையில் சி இல்லை, சி இருக்குது, அப்போ இது கிடையாது. அடுத்தது இங்கே ஜி இல்லை, ஜி இது இதுவும் கிடையாது. அடுத்தது ரெஸ்டிவிட்டி, 2 times டி, இதுவும் கிடையாது. ஸ்கோர் நமக்கு வந்து இது ஆன்சர். அது அடுத்து பார்க்கலாம். பி என்பது வகுத்தல் எனவும், டிஐ கூட்டலாகவும், எம்ஐ கழித்தலாகவும், டிஐ பெருக்கலாகவும் கொண்டால் இங்கே இருக்கக்கூடிய இந்த வரிசையின் மதிப்பு என்ன. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா -21. அதை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ அதை எப்படி பார்க்கலாம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 12. அடுத்து எண்களை மட்டும் முதல் எழுதிப்போம், 12 28 7. அடுத்தது 15. இங்கே என்ன சொல்கிறாங்க, பி என்பது வகுத்தில் அனுபவம். இங்கே இந்த வரிசையில் பி எங்கே இருக்குன்னு பாருங்கள், பி வந்து 28 7 இருக்குது, வகுத்திலாக போட்டுப்போம். அடுத்து டிஐ கூட்டலாகும், டிங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள், டிங்கிறது 7 17 கையில் இருக்குது, அப்போ கூட்டில் போட்டுப்போம். அடுத்தது எம்ஐ கழித்தலாகவும், எம்ஐ எங்கே இருக்கும், கழித்தல். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு கழித்தல் போடுறோம், லாஸ்ட் ஒன் வந்து பெருக்கல் போடுறோம். போட்மாஸ் பிட்மாஸ் ரூல்ஸ் படி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டிவிஷன் பண்ணுவோம், நம்பர் 4 வரும். ப்ளஸ் 15 பெருக்கல் 12. அடுத்து பார்த்தோம்னா -12. அடுத்து பெருக்கல் போடுறோம், 12 4 8 +15 -12. இப்போ கூட்டு செய்கிறோம், 12 15 கூட்டும்போது 27, 27 48 கழிக்கும்போது 21, பெரிய முறை கூடி -21. அடுத்து வந்துடுவோம். பெருக்கல் என்பது கழித்தல் எனவும், வகுத்தல் என்பது கூட்டல் எனவும், கூட்டல் என்பது வகுத்தல் எனவும், மைனஸ் என்பது பெருக்கல் எனவும் சரியானது. இங்கே இருக்க வரிசை சரியானது, நம்ம நேரடியாக ஆன்சர் போயிடுவோம். நம்ம 2 தான் இருக்கிற ஆன்சர், அது எப்படின்றதை இப்போ பார்த்துடலாம். ஸோ எப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இங்கே 8 எண்களை முதல் எடுத்து எழுதிப்போம், 8 10 3 5 6. பெருக்கல் என்பது கழித்தலாகவும், பெருக்கல் எங்கே இருக்குனாக்க 5 6 இருக்குது, அப்போ நம்ம கழித்தல் போட்டுருவோங்க. வகுத்தல் என்பது கூட்டலாகவும், வகுத்தல் எங்கே இருக்குனாக்க 8 10 இருக்குது, அப்போ கூட்டலாகவும் போட்டுருவோம். அடுத்தது கூட்டல் என்பது வகுத்தல் எனவும், இங்கே எங்கே இருக்க கூட்டலுக்கு 3 5 இருக்குது, கூட்டல வகுத்தல போட்டுருவோம். அடுத்தது கழித்தல் என்பது பெருக்கல் எனவும், இங்கே இருக்குது கழித்தல் என்பது பெருக்கல் எனவும். போட்மாஸ் ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு இது நம்ம பண்ணோம், அப்படி பண்ணும்போது 0.6 கிடைக்கும், -6 பெருக்கல் 10 +8. சரிங்களா? அடுத்தது டிவிஷன் முடித்த மல்டிப்ளிகேஷன், 10 பெருக்கல் 0.6 பெருக்கும் 6 வரும், -6 +8. அடிஷன் பார்க்கணும், 2 கூடும்போது 14, -6 சப்ட்ராக்ஷன் = 8. ஸோ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்து இங்கே வருவோம்.
31வது கேள்வி, கூட்டல் என்பது பெருக்கல் எனவும் கழித்தல் என்பது வகுத்தல் எனவும் பெருக்கல் என்பது மைனஸ் எனவும் வகுத்தல் என்பது கூட்டல் எனவும் கொண்டால் இதனுடைய மதிப்பு என்ன? இதனுடைய மதிப்பு வந்து 0. ஸோ இங்கே பிரதிடும் போது நமக்கு 0 கிடைக்கும். மேலே பிராக்கெட் போது க்ளோஸ் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணும்போது மேலே 0 ஆயிடுது. ஸோ கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். அடுத்தது சிறிது என்பதை மைனஸ் குறி குறிக்கும், பெரியது என்பதை ப்ளஸ் குறி குறிக்கும், சமம் என்பதை பெருக்கல் குறி குறிக்கும், நாட் ஈக்குவல் என்பது சமம் இல்லை என்பதை வகுத்தல் குறி குறிக்கும் எனில் இந்த சமன்பாடுக்கு சமமானது எது? இந்த சமன்பாடு சமமானது நம்பர் 6. ஸோ அதை எப்படின்னு பார்த்துடலாம். முதல் நம்பர் மட்டும் நம்ம எடுத்து எழுதிப்போம். 27, 81, 9, 6, 5 இந்த குறிக்கு கழித்தல், இந்த குறி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, அப்போ கழித்தல். அடுத்தது இந்த குறிக்கு கூட்டல், இந்த குறி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, கூட்டல் போட்டிருப்போம். அடுத்தது சமம் என்பதை பெருக்கலின் குறிக்கும், இங்கே சமம்ங்கிறது பெருக்கல்னு போட்டுப்போம். அடுத்தது சமம் இல்லை என்பதை வகுத்தல்னு குறிக்கும், சமம் இல்லை என்பதை வகுத்தல் குறிக்கும். ஃபஸ்ட் போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி இது குறிச்சோம்னா 9, அடுத்தது 27 கூட்டல் 6 பெருக்கல் 5, அடுத்தது போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி மல்டிபிளிகேஷன் இது 30, இது 27, இது 9. அடுத்தது 27 9 நம்ம கூட்டும்போது, ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது நமக்கு தேவையான ஆன்சர் வந்து 6 ஈஸியாக கிடச்சிருது. சரிங்களா? சரி, அடுத்தது போகும். நம்ம ரைட், இங்கே 4*3 அப்படின்னா இந்த வரிசை கொடுத்துருங்க. இந்த வரிசையில் பார்க்கும்போது 4 ஸ்கொயர் பண்ணால் 16 கிடச்சிருது. முதல்ல இருக்கிற நம்பர் 4 ஸ்கொயர் பண்ணாலும் கிடச்சிருது. அடுத்தில் இருக்கக்கூடிய 2 நம்பர் 4×12 பெருக்கல் கொடுத்துப்பட்டுள்ள நம்பரை பெருக்கும்போது கிடச்சிருது. அடுத்த இருக்கக்கூடிய நம்பர் வந்து அந்த 2 நம்பரையும் கூட்டினா கிடைக்குது. அடுத்த நம்பரை வந்து லாஸ்ட்டாக இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணால் கிடைக்குது. சரிங்களா? அப்போது ஸ்கொயர் பண்ணுறோம், அடுத்தது கொடுக்கப்பட்ட நம்பரை பெருக்கிறோம், அடுத்தது கொடுக்கப்பட்ட நம்பரை கூட்டுறோம், அடுத்தது லாஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம். இந்த ரூல்ஸ் படி இங்கே அமைஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 3 ஸ்கொயர் பண்ணுற, இந்த 6 ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கிறோம், இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம். அப்போது 918, 936 எங்கே இருக்குனாக்க ஆப்ஷன் 1 இருக்குது. சரி, தொடரில் இரட்டை எண்களை முன்னதாகவும் பின்னதாகவும் கொண்ட ஒற்றைப்படை எண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ முன்னாடியும் இரட்டைப்படை எண்களை இருக்கணும், பின்னாடியும் இரட்டை எண்ணாக இருக்கணும், சென்டரில் வந்து ஒற்றையுடைய என்ன இருக்கணும், அது எத்தனைன்னு பார்க்கணும் நம்ம. ஸோ பார்த்துட்டோம், முதல் பார்த்துக்கலாம் நம்ம. அப்படி பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லணும் சொல்லிடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல 638 ஒற்றைப்படை சென்டரில் சைடில் ரெண்டு வந்து எட்டைப்படி இருக்குது. அடுத்தது 852 சென்டரில் ஒற்றைப்படை சைடில் ரெண்டுத்திலும் எட்டைப்படி இருக்குது. அடுத்து எங்களுக்கு இதில் பார்க்கும்போது 434 இதில் வந்தது போல், அடுத்து 496 சென்ட்ரல் ஒற்றைப்படை சைடில் ரெண்டும் வந்து இரட்டைப்படை. அப்போ எத்தனை நம்பர்? 1, 2, 3, 4 இத்தனை ஆன்சர் வந்து நம்பர் 4. அடுத்துக்கு வந்துடுவோம். பெண்கள், தாய்மார்கள், மருத்துவர்கள், இங்கே இங்கே இருக்கக்கூடிய வென் டயக்ராம்ஸில், ஸோ எந்த வென் டயக்ராம்ஸ் வந்து இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு வந்து வரும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கீழே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இதை நம்ம படிச்சுட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். நிறைய இடங்களில் வந்து நம்ம இதை படிக்காமலே டக்குன் கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து தப்பு பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய இடம் இந்த இடம் தான். சரி, கவனமாக இருங்க. ஸோ இங்கே பெண்கள், தாய்மார்கள், மருத்துவர்கள், இங்கே மருத்துவர்கள் அப்படிங்கிறது பொதுவாக குறிக்கும், ஆண் மருத்துவர்களும் குறிக்கும், பெண் மருத்துவர்களும் குறிக்கும். ஸோ இங்கே அவங்க வந்து பெண்கள் கிடையாது, பெண்களில் தாய்மார்கள் இருப்பாங்க, ஆனால் மருத்துவர்கள் வந்து இரண்டு பேருமே கலந்துருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் டி இதுக்கான ஆன்சர் கிடைக்கும், ஆப்ஷன் டி கிடைக்கும். அடுத்து சூரியன், நட்சத்திரம், நிலா. இங்கே நிலாங்கிறது பார்க்கும்போது சுயமாக ஒளிரக்கூடிய தன்மை இல்லாத ஒரு பொருள், அப்போது சூரியன் கூட சேராது. நட்சத்திரம், எல்லா நட்சத்திரமும் சூரியன் கிடையாது, சூரியனானாலும் ஒரு நட்சத்திரம். அப்படி பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் வந்து சி கிடைக்கும். சரி, அடுத்து கேள்வி வந்துடுவோம். மரம், முட்டைகள், கூடு. மரம் இருக்கும், ஸோ விதவிதமான மரங்கள் இருக்குது. முட்டைகள், தரையிலையும் இடக்கூடிய முட்டை இருக்குது, சோற்றிலையும் இருக்குது, பறவைகள் முட்டையிடும், கூண்டிலும் முட்டையிடும். கூடு, தரையில் உட்காந்து கூடு கட்டும், கிணற்றில் தொங்கும் கூடு, வெவ்வேறு விதமான கூடுகளை கட்டும். ஸோ இந்த இடத்துலையும் பார்க்கும்போது ஒன்று கூட சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்படின்ற போது ஆப்ஷன் சி, டயக்ராம் சி வந்து கிடைக்கும். வளிமண்டலம், அதில் ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. வளிமண்டலம்ங்கிற போர்வில் ஆக்சிஜன் தனியாக இருக்குது, ஹைட்ரஜன் தனியாக இருக்குது. ஸோ இங்கே வென் டயக்ராம் இது வரும்னா ஆப்ஷன் பி வந்து இதுக்கான வென் டயக்ராமும் வரும். ஸோ வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இதுக்கான ஆன்சர். நேர்மை, அறிவுத்திறம், நாட்டம், இந்த மூன்று பண்புகளை கொண்ட ஒருவரும் இருப்பார். நேர்மைக்குள்ள அறிவுத்திறம் கொண்டவரும் இருப்பார், நாட்டம் கொண்டவரும் இருப்பார். ஸோ மூன்றும் இருப்பாங்க, இதில் ரெண்டும் இருப்பாங்க, இதில் ஒருத்தரும் இருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நமக்கு வந்து பாருங்கள் இந்த டயக்ராம் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சர் நம்ம சொல்லலாம். அடுத்தது ஏ என்பவர் கிழக்கு திசையில் 10 மீட்டர் சென்று. அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த திசைகள் கணக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், திசையில் வரைஞ்சிக்கிறோம். மேல் பக்கம் வடக்கு, இது வந்து கிழக்கு. இப்போ நாம் நிற்கிறோம், நம்முடைய வல்லது தான் அந்த மனித நபரின் வல்லது, நம்முடைய இடது தான் அந்த நபருக்கும் வல்லது. நம்ம நினச்சிக்கிறோம் ஏ என்பவர் கிழக்கு திசையில் 10 மீட்டர் செல்கிறார். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து போகிறாரு, இங்கே நிற்கிறார். இப்போது இங்கே நிற்கும் போது நம்முடைய வலது தான் அவருக்கும் வலது, இந்த ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இப்போ 10 மீட்டர் தொலைவு வந்து வந்திருக்கிறார். சென்று பின் வலது பக்கமாக 10 மீட்டர் சென்றார்.
டேர்ன் எடுக்காரு. அப்போ டேர்ன் எடுக்கும்போது இந்த பக்கம் திரும்புகிறாரு. திரும்பும்போது நமக்கு வலது எதுவோ அதுதான் வலது, நமக்கு இடது எதுவோ அதுதான் அவங்களுக்கும் இடது. ஸோ இந்த பக்கம் ரைட் இருக்கும், இந்த பக்கம் லெஃப்ட் இருக்கும் அவருக்கு, இல்லைங்களா? அந்த 10 மீட்டர் போகிறாரு, இங்கே வந்துட்டு 10 மீட்டர் வந்துடுறாரு. ஸோ இந்த பக்கம் நிற்கிறாரு, நின்றுட்டு கிழக்கு திசைக்கு என்ன இருக்கிறாரு, ரைட் சைடு இருக்காரு, லெஃப்ட் சைடு இருக்காரு. ரைட் சைட்லேருந்து திரும்பி ரைட் சைடு டேர்ன் இருக்காரு, வலது பக்கம் டேர்ன் இருக்காரு. டேர்ன் இருக்கும்போது இங்கே ரைட் சைடுக்கும் இங்கே லெஃப்ட் சைடு இருப்பார், 10 மீட்டர் தாண்டி வந்துக்கிறாங்க. இப்போது பின் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இடப்பக்கமாக முறையே, இப்போ இங்கே நிற்கிற முறை இடப்பக்கம் டேர்ன் இருக்காருனா இப்படி இருக்கார் டேர்ன், இடப்பக்கம் முறையே 5 மீட்டர் முதல் எடுக்கார், முதல் 5 மீட்டர் இருக்கார். எடுக்கும்போது இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கும், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கும், ஆச்சுங்களா? அடுத்தது ஒவ்வொரு முறையும் இடப்பக்கம் இருக்கார், 15 மீட்டர் இங்கே இருந்து நான் செய்கிறார் அப்படின்னாக்க 15 மீட்டர் அவர் போகிறார், 10 இங்கேருந்து ஒரு 15 மீட்டர் போகிறார். அப்போது இவர் போகிறவர் ரைட் இங்கே இருக்கும், லெஃப்ட் இங்கே இருக்கும் அவருக்கு. இப்போ 15 மீட்டர் போந்திருக்காரு, 15 மீட்டர் போனவர் திரும்பவும் 15 மீட்டர் லெஃப்ட் இருக்கார். லெஃப்ட் எடுக்கும்போது இப்போ திரும்புகிறாரு, இப்படி திரும்பும்போது இந்த பக்கம் மேல் ரைட் ஆகும், கீழே லெஃப்ட் ஆகும், வராரு, வந்துட்டு இங்கே நிற்கிறார், 15 மீட்டர் வர்றார். தற்போது ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது எந்த திசையில் எவ்வளவு தொலைவில் உள்ளார், ஆரம்பித்தது இந்த இடம், ஆரம்பித்தது கிழக்கு திசை நோக்கி இருந்தார், இப்போ இவ்வளோ சுற்றிட்டு வந்து அவர் இந்த இடத்துல நிற்கிறார், அதாவது வடக்கு திசை ஒட்டி நிற்கிறார், இந்த பக்கம் பார்த்து நிற்கிறார், இந்த பக்கம் அவருக்கு ரைட் சைடு இருக்கும், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கும் பார்த்து நிற்கிறார். இப்போ ஆரம்பித்த இடத்திற்கும் தற்போது நிற்கிற இடத்திற்கும் இடையில் எவ்வளோ தொலைவுன்றாங்க, தட் இஸ் 5 மீட்டர் இருக்கும். இது ஒரு செவக வடிவம் உருவாகுது இல்லைங்களா? ஸோ இங்கே என்ன இருக்கோ அதுதான் இருக்கும், 5 மீட்டர் அவர் பார்க்கக்கூடிய திசை மேற்கு திசை நோக்கி இருக்கார். ஸோ 5 மீட்டர் மேற்கு திசையை நோக்கி இருக்கார். அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி, நான் மேற்கு திசையை பார்த்து நிற்கிறேன். முதல்ல நம்ம படம் வரைஞ்சிருப்போம், டைரக்ஷன் படம் வரைஞ்சிருப்போம், மேல் நோக்கி இருக்கிறது வடக்கு திசை, இது கிழக்கு திசை, நாம் மேல் நோக்கி அங்கே நான்கிறது நாம் தான் வச்சுருப்போமே, நாம் என்ன பண்ணுறோம், மேற்கு திசை நோக்கி நிற்கிறோம். அப்படி நோக்கி நிற்கும்போது ஸோ நம்முடைய வலது அந்த நம்பருக்கும் வலது, நம்முடைய இடது அந்த நம்பருக்கும் வலது, ஆச்சுங்களா? நான் வச்சுங்க பார்த்து நிற்கிறேன். தற்போது கடிகார திசையில் 45 டிகிரி திரும்பி நின்று கடிகாரம் சுற்றுற திசை, கடிகாரம் சுற்றுற திசை திரும்ப நமக்கு இப்படி தான் சுத்தம். அப்படி திரும்பும்போது இவர் 45 டிகிரி திரும்புகிறார், அப்படி திரும்புகிறாரு 45. இது வந்து எங்கள் மேற்கு திசையை நோக்கி நிற்கிறார், அவர் நின்று 45 திரும்புகிறார், நின்று மீண்டும் 180 கடிகார திசையில் திரும்புகிறார். அப்போ இப்படி பார்த்து நின்றவர் 180 வந்து ஆப்போசிட் திரும்பிடுவார், மொத்த கோணம் 180 மாறியிருப்பார் இல்லைங்களா? இந்த பக்கம் பார்த்துருப்பார். இப்போ பிறகு 270 கடிகார எதிர் திசையில் திரும்பி நிற்கிறேன். அப்போ இங்கே நின்று கடிகார எதிர் திசைனா திரும்ப ரிவர்ஸ் வர்றார், திரும்பி வந்தாக்க 180, 180லேருந்து இன்னொரு 90ன்றும்போது இங்கே 45, இங்கே 45, இந்த பக்கம் திரும்பி இருப்பார் இல்லையா? ஸோ இந்த மொத்தமே அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 270 டிகிரி சுற்றியிருப்பார். நிற்கிறேன் இனி, தற்போது நான் எந்த திசையை நோக்கி நிற்கிறேன், இது எந்த திசை, இது வந்து தெற்கு, இது மேற்கு, தென்மேற்கு திசை நோக்கி நிற்கிறார், சரிங்களா? அடுத்த கேள்வி, ஒரு குடும்பத்தில் ஏபிசிடி மற்றும் இ என 5 பேர் உள்ளார்கள். ஒரு குடும்பத்தில் மொத்தம் 5 பேர் இருக்காங்க, 5 பேரில் முதல் கண்டிஷன் சொல்கிறாங்கனாக்கா பி என்பவர் சியின் மகன், பிங்கிறவர் சிக்கு வந்து மகன், ஆனால் சி என்பவர் பியின் தாய் அல்ல, தாய் அல்ல அப்படின்னாக்க அப்போ சி எனக்கூடிய நபர் வந்து கண்டிப்பாக ஒரு ஆண், அவருடைய பேரண்ட் தான், ஆனால் வந்து அம்மா இல்லை, ஆண். சரி, ஏ மற்றும் சி இருவரும் திருமணமான தம்பதிகள், முன்னே சொல்லிட்டு நம்ம சி என்பவர் வந்து ஆண் அப்படின்னு. அப்போ இங்கே ஏவும் சியும் இருவரும் திருமணமான தம்பதிகள் அப்படின்னா சி வந்து ஆண்னா ஏ வந்து கண்டிப்பாக பெண்ணாக இருக்கிறார். டி என்பவர் ஏயின் மகள், அப்போ டி ஏயின் மகள், ஏ வந்து ஏற்கனவே பெண்ணு, டியும் இப்போ பெண்ணு, 2 பெண்கள். இ என்பவர் பியின் சகோதரன், இ என்பவர் பியின் சகோதரன்னா இ வந்து அப்போ அஜென்ஸு, பி வந்து ஏற்கனவே வந்து ஏக்கும் சிக்கும் பிறந்தவர். குடும்பத்தில் எத்தனை பெண்கள் உள்ளனர், குடும்பத்தில் வந்து 2 பெண்கள் இருக்கிறாங்க, யார் அந்த 2 பெண்கள்னாக்க ஏங்கிற ஒரு ஆள் இருக்காரு, அடுத்து டிங்கிற ஒரு ஆள், 2 பேரும் வந்து பெண்களாக இருக்கிறாங்க. பியின் சகோதரி யார், பியினுடைய சகோதரி யார், பியினுடைய சகோதரி இங்க டி. அடுத்து வந்துடுவோம் இந்த டயக்ராம், இங்கே நீங்கள் டைரக்ஷன் படித்து பார்த்துருங்க, இந்த டைரக்ஷனை படிச்சுட்டு ஆன்சருக்கு வந்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். முதலிய ஆங்கிலம் மற்றும் இந்தி ஆகிய இரு மொழிகளையும் பேசும் மக்கள் என்ன, இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிக்காங்க அப்படின்னாக்க செவ்வகம் என்பது ஆங்கிலம் பேசும், இது வந்து இங்கிலீஷ் பேசுகிறவங்களுடைய பகுதி, சதுரம் என்பது தமிழ் பேசும் மக்கள், இவங்கெல்லாம் தமிழ் பேசுகிறவங்க, அடுத்தது வட்டம் என்பது இந்தி பேசும் மக்கள், இவங்க வந்து இந்தி பேசுகிறவங்க, ஹிந்தி, முக்கோணம் என்பது தெலுங்கு பேசுகிறவங்க, இவங்க வந்து தெலுங்குங்க, ரைட், குறிக்கிறது 45. இங்கே ஆங்கிலம் மற்றும் இந்தி ஆகிய இரு மொழிகளையும் பேசும் மக்கள், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி இந்த ரெண்டுத்தையும் பேசுகிறவங்க யார், இந்த ரெண்டுத்துலேயும் பேசுகிறவங்கனாக்கா இந்த ரெண்டு வெண் டயக்ராமும் இங்கிலீஷ்
அந்த டயக்ராம் அந்த டயக்ராமும் இந்த இந்தி டயக்ராமோட சேர இடத்துல யார் நினைக்கிறாங்க அவங்க. இப்போ பி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டும் பேசக்கூடிய மக்கள், அப்போ பி ஓகே. அதே போல் ஏ வந்து செவ்வகத்துலேயும் இருக்கார் வட்டத்துலேயும் இருக்கார். ஏ இங்கே ரெண்டு மட்டும் தான் நம்ம பார்க்கணும், இன் மீது இருக்க ரெண்டு நம்ம பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது ஏ வராது பியும் வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. சி குறிக்கக்கூடிய மக்கள் என்ன, இந்த டயக்ராமில் சி குறிக்க மக்கள் சி வந்து இந்தி மட்டும் பேசுகிறவங்க. பாருங்கள் வேறு எந்த படத்தோடு ஜாயின் இருக்காது, இந்தி மட்டும் தான் பேசுகிறவங்க. அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஹிந்தி மட்டும் பேசுபவர்கள். ரைட். தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியை பேசுபவர்கள் யார், தமிழும் தெலுங்கும் பேசுகிறவங்க, தமிழும் தெலுங்கும் பேசுகிறவங்க. அதில் ஹி பேசுகிறாரு. அடுத்தது ஹை. இவங்க ரெண்டு பேரும் வந்து தமிழும் இந்தியும் பேச, தமிழும் தெலுங்கும் மட்டும் பேசுகிறவங்க. இங்கே இந்தியும் இங்கிலீஷும் பார்க்கக்கூடாது. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. சரிங்களா சார், அடுத்த கேள்வி பார்த்துருவோம். தமிழ் மட்டும் பேசும் மக்கள் யார், தமிழ் மட்டும் பேசும் மக்கள் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் டியில் இருக்குது ஆன்சரு. அடுத்தது தமிழ் ஆங்கிலம் மற்றும் இந்தி பேசும் மக்கள் யார், இதில் ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா, ஸோ இதற்கான ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சரு. அடுத்த கேள்வி பார்த்துடலாம் வாங்க. இந்த வரிசை ரேங்க் வரிசை கணக்குகளுக்கான ஆன்சரை வந்து நம்ம சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ட்ரிக்ஸை வந்து கொடுக்குறோம், நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு கால்குலேஷன் செய்துட்டு இந்த நம்ம சொல்லக்கூடிய ஆன்சர் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். இங்கே 49வது வந்து ரேங்க் அந்த தரவரிசையில் ஆன்சர் பார்க்கும்போது நமக்கு 19 வருது. ஸோ இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிற ட்ரிக்ஸ் வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து கொஞ்சம் அப்ளை பண்ணி சரியாகுதுன்னு பாருங்கள். ஸோ 50வதுக்கு ஆன்சர் வந்து 27 ஆச்சுங்களா. இங்கே 51வதுக்கான ஆன்சரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கேலண்டர் கணக்கு கொடுக்குறேன், அந்த கணக்கில் போ ஆன்சர் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஞாயிறுன்னு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காமலேயே இன்றைக்கி என்ன நாள் அதை வச்சு நம்ம கணக்கு போடலாம். ஸோ இந்த நாளை மறுநாள் அந்த வார்த்தையும் நேற்றுக்கு 3 நாள் இந்த வார்த்தையை வச்சு நம்ம வார்த்தை நேற்று நாட்கள் போடும்போது ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஞாயிறு கிடைக்கும். இதுக்கான ட்ரிக்ஸ் வீடியோஸையும் கேலண்டர் வீடியோஸையும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய நிறைய கணக்குகளுக்கு நம்ம ட்ரிக்ஸ் வீடியோ எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஒன்றை பார்த்து நம்ம ஸோ கண்டுபிடிச்சிருவோம். இங்கே இந்த வரிசை முறைகள் கணக்குகள், இந்த வரிசை முறை கணக்கு வட்டவுக்க கணக்குகளுக்கும் நான் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். இங்கே நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா, ஸோ இந்த ட்ரிக் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் வந்து சரியாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா, 52வதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஜி வந்து வரும். 53க்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏ மற்றும் பி ஆன்சர் வரும். 54க்கு சி ஆன்சர் வரும். 55க்கு சி மற்றும் எஃப் ஆன்சர் வரும். சி மற்றும் எஃப் 55க்கு 56வதுக்கு வந்து ஆன்சர் பார்க்கும்போது நமக்கு எஃப் தான் வந்து ஆன்சராக கிடைக்கும். 57க்கு வந்துடுவோம். 57ல் முதல் வார்த்தை அடுத்த வார்த்தையை நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இங்கே பார்க்கும்போது டியிலேருந்து எஃப்க்கு வரையிறோம். டியிலேருந்து எஃப்ன்ற வந்து இ என்ற லெட்டர் வந்து மிஸ் ஆகுது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தை பிளேயர். இதுக்கான கோடு வேறு பார்க்கும்போது பியிலேருந்து ஒரு வார்த்தை மிஸ் பண்ணி அடுத்த வார்த்தை வரணும். பி பி விட்டோம்னாக்கா ஆர். இங்கே இருக்கிற ஆப்ஷனில் ஆர் வந்து ரெண்டு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்துலாம் ஓ. ஓவிலேருந்து எம், அதாவது என்னங்கிற எழுத்து மிஸ் ஆகுது இல்லையா, ஒரு எழுத்து மிஸ் ஆகுது. அப்போ எல்லிலேருந்து ஒரு எழுத்து மிஸ் பண்ணி எழுதுருவோம். எப்படி குறை எம் எம் என் ஓ ஆச்சுங்களா. அப்படி பார்க்கும்போது இங்கே எல் இருக்குது, ஐ மிஸ் பண்ணி ஜே. ஆர் ஜே ஆர் ஜே இங்கே இருக்கும் பாருங்கள், இங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆர் ஜே. அடுத்து ஜிஓ 32, இதுக்கு வந்து 49 நீர். இது என்ன இந்த ஜிஓங்கிறது, இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தோம்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டை தலைகீழாக எழுதி ஒவ்வொரு எழுத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு நம்பர் கொடுத்துடணும். தலைகீழாக எழுதிட்டு 1, 2, 3 கொடுத்து நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னாக்க ஜின்ற எழுத்துக்கு என்ன வரும் அப்படின்னாக்க 20வது எழுத்து ஜியே வரும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 12வது எழுத்து ஓ வரும். இரண்டு கூட்டும்போது 32 வரும். ஸோ அதன்படி இந்த ரீடுங்கிற எழுத்துக்கு நம்ம எழுதும் போது நம்ம ஆன்சர் வந்து 80 கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கணக்கு பச்சை என்பது வெள்ளை எனவும் நீலம் என்பது சிவப்பு எனவும் சிகப்பு என்பது மஞ்சள் எனவும் கொண்டால் ரத்தத்தின் நிறம் என்ன, மனித ரத்தத்தின் நிறம் வந்து நமக்கு தெரியும் ரெட்டுன்ட்டு. ஆனால் இங்கே ரெட்டு நம்ம என்ன கன்சிடர் பண்ணி வச்சுருக்காங்க, மஞ்சள் வச்சுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் மஞ்சள் தான் ஆன்சர். இந்த குறியீடு ஒரு ரகசிய குறியீட்டு மொழியில் இந்த வார்த்தையானது இதுக்கு எனவும் இந்த வார்த்தையான இது எனவும் கொண்டால் இது எனவும் அடுத்து கொண்டால் இங்கே கூடிய ஜி குட் என்ன வார்த்தைங்க இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாக்க ஃபஸ்ட் சென்டென்ஸையும் செகண்ட் சென்டென்ஸையும் கம்பேர் பண்ணிடணும். கம்பேர் பண்ணி பொதுவாக இருக்கிறது என்னவோ அதை நம்ம கேட்ச் பண்ணிடணும். ஃபஸ்ட்டில் எம்ஓகே டேன் சீல் என்பது நைஸ் பிக் ஹவுஸ். ரெண்டாவது லெவல் சென்டென்ஸு பீட் கான் டேன் ஹவுஸ் இஸ் குட். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் பொதுவாக இருக்கக்கூடிய வார்த்தை ஹவுஸு. பொதுவாக இருக்கக்கூடிய வார்த்தை ஹவுஸ்னால் அந்த குறியீட்டு மொழியிலையும் எது பொதுவாக இருக்கும் பாருங்கள், டேன் டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், டேன் வந்து வீடை குறிக்கக்கூடிய ஒரு குறியீட்டு மொழின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஏஎம்ஆர் டிஐஆர் எஃப்ஐடி என்பது காஸ்ட் இஸ் ஐ, அதனுடைய குறியீடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ரெண்டாவது இருக்கிற சென்டென்ஸையும் மூணாவது இருக்கிற சென்டென்ஸையும் கம்பேர் பண்ணுவோம். இந்த ஈஸுங்கிற வார்த்தை இருக்குது ரெண்டுத்துலையுமே, ஈஸ் ஈஸ். இங்கே ஏற்கனவே டேன் என்பது அவசர குறிக்குது, இப்போ ஈஸ், இந்த ரெண்டுத்துலேயும் ஈஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த வார்த்தையிலையும் இந்த வார்த்தையிலையும் பொதுவாக இருக்கிற எழுத்து நான் பாருங்கள், எஃப்ஐடி எஃப்ஐடி ஈஸ் இஸ் எஃப்ஐடி எஃப்ஐடி. அப்போ ஐஎஸ்ங்கிறது எஃப்டி. இப்போது எது வந்து எது எந்த ஒரு வார்த்தை வந்து
குட் என்பதற்கான குறியீடுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ குட் ஹவுஸ் இஸ் குட், ஹவுஸுங்க டான் போயாச்சு, எஃப்டி போயாச்சு, கேஓஎன் நமக்கு ஆன்சர் வந்து கேஓஎன். ஓகேங்களா சார், இந்த இடத்துல வந்துடுவோம். இங்கே ஏபிசிடி அடுத்து டி, திரும்பவும் ஏபிசிடிடி அடுத்தது ஏபிசிடி. அப்போ நமக்கு அந்த ஆன்சர் வந்து டிஏசிடிசி. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, ஸோ டிஏசிடி ஆப்ஷன் ரெண்டு இருக்குது. அடுத்துவோம், தந்தை மற்றும் மகனின் தற்போது வயதுகளின் கூடுதல் 82. தற்போது வயது கூடுதல் 82, 10 வருடங்களுக்கு முன்பு மகனின் வயது 15. 10 வருஷத்துக்கு முன்னாடி 15, அப்போ 10 வருஷம் கழிச்சு இன்றைக்கி மகன் வயசு 25. இங்கே ஆன்சர் வந்துச்சு பாருங்கள். இனி தந்தையின் தற்போது என்ன, பையனுக்கு தற்போது வயசு 25, அப்பாவுக்கு தற்போது வயசு 82. 80 வயதுகளின் கூடுதல், பையனுடைய வயசையும் அப்பாவுடைய வயசையும் கூட்டினா 82 அப்படின்னா, பையனுக்கு தற்போது 25, அப்பாவுக்கு 57. அவ்வளோதான் ஆன்சர். இது ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். ஸோ லாஸ்ட் இயர் மாதிரி கஷ்டமான க்வெஸ்சன் இல்லை. ரைட், ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் இருந்து உயிர் எழுத்துக்களை நீக்கிய பின் வலதுபுறத்திலிருந்து 7வது இடத்தில் உள்ள எழுத்து என்ன, எஸ்ன்னு கிடைக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது, மேற்கண்ட ஆங்கில எழுத்துக்களை இடவளம் மாற்றி வரிசைப்படுத்தி எழுதும் போது இடப்புறம் இருந்து 12வது எழுத்து உள்ள எழுத்து என்ன. இப்போ முதல் க்வெஸ்சன் எப்படி நம்ம ஒவ்வொரு நீக்கிட்டு நம்ம ரிவர்ஸ் எழுதுறோம், அதே மாதிரி எழுதிட்டு ரிவர்ஸில் ஏபிசி எழுதிட்டு 12வது எழுத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்ன்ற ஆன்சர் கிடைக்கும். இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த க்வெஸ்சன் போகலாம் வாங்க. நீங்கள் ஒரு குறியீட்டு முறையை ஏ மற்றும் பி ஆகியவை 0 முதல் 9 வரையான மதிப்பை கொண்டு வரணும். இதுலேருந்து என்ன ஏ உடைய பி உடைய மதிப்பு என்ன. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கொடுத்தாக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, முதல் எழுத்து எழுதிக்கிங்க 1BA, அடுத்தது ஏபிஏ, இதெல்லாம் கூட்டினா நமக்கு கிடைக்கூடியது 8B2. சரிங்களா, இப்போ நம்பர் வந்து 0லேருந்து 6 வரைக்கும், இங்கே 1 ஸ்பேஸில் 2 வந்திருக்குன்னா ஏதாவது 2 நம்பர் கூட்டினா 2 வரும். எது கூட்டினா 2 வரும் அப்படின்னாக்கா 6 கூட்டினதான். அப்போ 6 வரையும் கூட்டினா 12 போட்டு மீதி கேரி ஓவர் 1. இங்கே நம்ம எந்த நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் ஆன்சர்லேயே வரணும். 4 போட்டாக்க 4 4 8 8 1 9 வராது, 5 போட்டோம் அப்படின்னாக்க வராது, 6 போட்டால் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், டேரெக்டாக 9 போட்டுருவோம். 9 போட்டோம், 9 9 18, 18 + 1 19 ஆச்சுங்களா, 19 9 மிச்சம் 1. ஏற்கனவே ஏக்கு வந்து 6 சப்ஜெக்ட் பண்ணாலே அவசியம் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இங்கே 1 + 1 2 2 + 3 6 8 வந்துருச்சுங்களா, 892 அந்த நம்பரு, 892 நம்பரு. ஏ வந்து 6, பி வந்து 9 ஆச்சுங்களா. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, ஏ மற்றும் பியினுடைய மதிப்பு முறையே என்ன, ஏ வந்து 6, பி வந்து 9, நமக்கான ஆன்சர் பி. சரிங்க, இதுக்கான ஆன்சர் நேரடியாக சொல்லிடுறேன். இதுக்கான ட்ரிக்ஸ் வீடியோவையும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ சரியாக வரதான் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து 18. சரிங்களா, அடுத்தது இங்கே வருவோம். இங்கே பகடை கணக்குகள், பகடை கணக்குகளும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், ட்ரிக்ஸை கொடுக்குறோம். அந்த ட்ரிக்ஸை பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிச்சி பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கும்போது நம்பர் 1. சரிங்களா, நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். அடுத்தது, கீழ் குறிப்பிட்ட வார்த்தைகளில் மாறுபட்ட ஒன்றை தெரிவிக்கிறேன். பேக், சூட்கேஸ், ட்ராலி பேக்ஸ், ட்ராவல் பேக், சூட்கேஸு, ட்ராலி பேக், இது எல்லாத்தையுமே நம்ம பொருளை போட்டுக்கிட்டு நம்ம போகிற இடத்துல கொண்டு போக முடியும். ஆனால் அந்த வார்ட்ராப்ங்கிறது அலமாரி, வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் வைக்க முடியும். மாறுபட்ட ஒன்று இதுதான். அடுத்தது, இங்கே வரும் எல்லாமே. இங்கே இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே நாற்கரம், 4 பக்கங்களை கொண்டது. இது மட்டும் 3 பக்கம் கொண்ட ஒரு வடிவம், வித்தியாசமானது இதுதான். சரிங்க, அடுத்து வந்துடுவோம். இங்கே ரொட்டேஷனில் இந்த ஃபஸ்ட் டயக்ராமை 90 டிகிரி சுற்றும் போது நமக்கு இந்த கிடைச்சிருது. அடுத்தது, இதை 90 டிகிரி சுற்றும் போது நமக்கு இது கிடைச்சிருது. அப்படின்னா இதை 90 டிகிரி நம்ம சுற்றும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய படமானது இது, ஒவ்வொன்றும் 90 டிகிரி ரொட்டேஷன் ஆகுது. சரிங்களா, கடிகாரம் சுற்றும் திசையில் சுற்றிக்கிட்டே ரொட்டேஷன் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த மாதிரி வரும். இந்த கணக்கில், இந்த க்வெஸ்சனில் இங்கே 3 புள்ளிகள் அதுக்கு ஆப்போசிட்ல ஏற மாதிரி இருக்கு. இது முதல் படத்தில் 1 மட்டும் திரும்பும்போது இந்த புள்ளி திரும்பும் திசைக்கு எதிராக அம்புக்குறி திரும்புது முதல் படத்தில். 2வது படத்தில் 1 புள்ளி, அது 3வது படத்தில் 2, அப்போல்லாம் கடைசி படத்தில் 3மே புள்ளியில் மாறியும் 3மே அம்புக்குறி மாறும். அப்படின்னா இதுக்கான ஆன்சர் எதுன்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம 2 கிடைக்கும் ஆச்சுங்களா. இது வந்துடுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு, அதாவது 1வது டயக்ராமும் 3வது டயக்ராமும், 1வது டயக்ராம் 3வது டயக்ராம் பார்க்கும்போது, 1வது டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்வர்ட் டைரெக்ஷனில் பிக்சர்ஸ் இருந்தால், இங்கே வந்து அப்வர்ட் டைரெக்ஷன் இருக்குது, அதான் ஆப்போசிட்டாக இருக்குது. இது வலப்பக்கமாக திரும்பி இருந்தால் இன்னொன்று இடப்பக்கமாக திரும்பும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் எது நோக்கக்கூடிய திசையில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் திரும்புது. அப்படி ஆப்போசிட் திரும்பும் போது நமக்கு தேவையான ஆன்சர் இது கிடைக்கும். ஸோ இங்கே வருவோம். இந்த இடத்துல டோட்டலாக ரொட்டேஷன் ஆகுது, எல்லாமே ரொட்டேஷன் ஆகுது. எப்படி ரொட்டேஷன் ஆகுதுனாக்க, ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ரொட்டேஷன் பண்ணி சுற்றுறோம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ரொட்டேஷன் ஆகும். 2வது இந்த பக்கம் திரும்பும், 3வது இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் முழுசாகவே திரும்பிடும். திரும்பினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆனது இது ரொட்டேஷன் கணக்கு. இங்கே வருவோம்.
இங்கே முதல் இரண்டு படங்களுக்கும் இடையில் ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது, அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படங்கள் சரியான ஒன்று தெரிஞ்சுக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஜோடிக்கு ஒரு தொடர்பு இருக்கும், அதே தொடர்பு தான் அடுத்த பிக்சர் இருக்கும், அதுக்கு ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணோம். இங்கே பார்க்கும்போது நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது உள்ளே இருக்கிற வடிவம் மட்டும்தான் ரொட்டேஷன் ஆகுது, இந்த படம் மட்டும் தான் ரொட்டேஷன் ஆகுது, சரிங்களா? அப்படி இது எவ்வளோ ரொட்டேஷன் ஆகுதுனாக்க 90 டிகிரி ரொட்டேஷன் இருக்குது. அப்போ இதுவும் வெளியில் இருக்கிற படம் மட்டும்தான் 90 டிகிரி ரொட்டேஷன் ஆகணும். வட்டம் வந்து 90 டிகிரி சுத்தினாக்க அது எவ்வளோ சுத்திச்சு எவ்வளோ சுத்தினச்சு நம்மளால் சொல்லவே முடியாது. படமும் சேர்ந்து சுத்தினா தான் 90 டிகிரி அப்படின்னு சொல்ல முடியும், இல்லைங்களா? ஸோ இங்கே படம் அப்படியே தான் இருக்குது, இந்த வெளியே வடிவம் தான் சுற்றிருக்கு, இல்லைங்களா? அப்படி சுற்றும்போது நமக்கு தேவையான ஆன்சர் ஒன்றுதான் கிடைக்கும். அடுத்து இங்கே வருவோம், இந்த கணக்கு வந்து வளர்ச்சி அடிப்படை கொண்டது. இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஒரு மாதிரியும் இது ரெண்டும் ஒரு மாதிரியும் இருக்கும். ஸோ இங்கே இருக்கு அது போல் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் இங்கே வரணும், இந்த கொஸ்டின் அங்கே போகணும், ஆச்சுங்களா? அதுக்கு ஆன்சர் 71வது ஆன்சர் 76க்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே இந்த இந்த கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னாக்க ட்ரஸ்ட் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இதுலேயும் இந்த கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ஸோ இங்கே இருக்க அருங்கோணத்தில் பக்கங்களில் புள்ளி வச்சுருக்கு, பக்கங்களில் புள்ளி வச்சுருக்கு, ஆச்சுங்களா? அதே போல் இதுக்கு பாய் எடுக்கும்போது இதுக்கு எடுக்கும்போது புள்ளியை புள்ளி 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 கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2, சரிங்களா? இங்கே வருவோம், இது வந்து அப்போ டைரெக்ஷன் டவுன் டைரெக்ஷனில் கனெக்ஷன் விட்டு போகுது, டவுன் டைரெக்ஷனில் அப்படி திரும்பும்போது அப்போ டைரெக்ஷனில் கனெக்ஷன் விட்டு போகும். நம்பர் 4 ஆப்ஷன் இங்கே வருவோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க கொஸ்டின் நம்பர் 78க்கு இந்த ப்ளஸ் குறி அப்படி இருக்கும், கிராஸ் இருக்கிறது மட்டும் இந்த இங்கே இருக்கிறது திரும்பி வட்டமாகவும் இங்கே இருக்கிறது திரும்பி வட்டமாகவும் இந்த இருக்கிறது திரும்பி வட்டமாகவும் இந்த இருக்கிறது திரும்பி வட்டமாகவும் கிடைச்சா இந்த வடிவம் கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது இது வந்து என்ன ஆகுனா இந்த குறுக்காக பிரிக்கிறது மட்டும், இது திரும்பி இங்கே ஒரு வட்டம் இங்கே ஒரு வட்டம் இங்கே ஒரு வட்டம் இங்கே ஒரு வட்டம் அந்த ஸ்கொயர் வந்து ராம்பஸ் வந்து அப்படி தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 3 தான் இருக்கணும் ஆன்சர். ஸோ இங்கே வந்துடுவோம், இந்த இடத்துல இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பிக்சர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு பிக்சர்ஸ் நம்ம எடுத்துப்போம், அதுக்கப்புறம் போடலாம். இந்த பாதி பாதி வட்டமானது மேலே கூடிய வட்டம் அப்படியே தலைகளை திரும்பும்போது முழு வடிவம் கிடைக்கிது. அதுபோல் இந்த ஐங்கோணத்து ஐங்கோண வடிவம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இதை வந்து திரும்பும்போது நமக்கு ஆப்ஷன் இது கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கான டைரக்ஷன்ஸ் இங்கே இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துருங்க, நம்ம ஆன்சர் வந்து நேரடியாக சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இங்கே வட்டத்துக்கு இந்த வடிவம்னு கணக்கு வச்சுக்கிறாங்க, ஒரு முழு வட்டத்துக்கு வடிவம் கணக்கு, அரை வட்டத்துக்கு அதே மாதிரி அந்த வடிவத்தில் பாதிக்கிறாங்க. ஸோ இந்த அப்படி பார்க்கும்போது இந்த முழு வட்டத்துக்கு அந்த வடிவம் கணக்காகிறது, இந்த அரை வட்டத்துக்கு அரை வடிவம் கணக்காகுது, அடுத்த அரை வட்டத்துக்கு இந்த வடிவம் கணக்காது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4 அப்படி போயிடலாம். இந்த இதுக்கு ஆன்சர் 81வது ஆன்சர் பார்க்கும்போது ரொட்டேஷன் ஃபஸ்ட்டுக்கு ரொட்டேஷன் 90 டிகிரி ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னா வட்டமும் ரொட்டேஷன் பண்ணுறேன், வட்ட ரொட்டேஷன் பண்ணுறது உள்ள இருக்கிற கோடு நமக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன கோடு பார்க்காம கிராஸ் கிராஸாக இருக்கும், அது ரைட் சைட் கிராஸ் இருக்கும் லெஃப்ட் சைட் கிராஸ் இருக்கும் தப்புண்டு போயிடும். இதுக்கான ஆன்சர் 1வது ஆச்சுங்களா. ஸோ இங்கே வருவோம், இந்த கலர் இருக்கீங்களா பிளாக் கலர், பிளாக் கலர் வெளியில் போகும்போது தனவை மறைஞ்சிருது, பிளாக் கலர் வெளியில் போகுது மறைஞ்சிருது, வெளியில் போயிருது அது இங்கே மறைஞ்சிருது. அதன்படி பார்க்கும்போது இந்த பிளாக் கலர் வெளியில் போய் மறையுது அப்படின்னாக்க வெளியில் இருக்கிற புள்ளி வந்து காணாமல் போகும். ஸோ அது இதுக்கான ஆன்சர் வந்து இருக்கும். இங்கே வந்துடுவோம், விடுபட்ட படங்களை வரைக இந்த இடத்துல நமக்கு இதுதான் ஆன்சர் வரும். அடுத்து ஒரு சாய்வான புள்ளிக்கு ஒரு சாய்வான புள்ளி, அதாவது 1, 3 இப்படி எடுத்துக்கணும், ஒரு சாய்வான புள்ளிக்கு ஒரு பெருக்கல் குறி, அப்போ இந்த சாய்வான புள்ளிக்கு ஒரு பெருக்கல் குறி, இந்த லெஃப்ட் சைட் சாய்வான புள்ளிக்கு ஒரு பெருக்கல் இந்த பக்கம் குறி. அதுக்கு ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 4 சரிங்களா. அடுத்து போகுவோம், அடுத்து போயிடலாம் இங்கே. ஸோ இந்த படத்தை நம்ம வரைஞ்சிடுறோம், படத்தை வரைஞ்சிட்டு எல்லாமே டயகனல் வரைஞ்சிருக்கோம், டயகனல் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்பர் 3 இருக்குது. அடுத்தது விடுபட்ட படங்களே கண்டுபிடிக்க இந்த டயகனல் குறுக்க இருக்கிற டயகனல் இங்கே மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் இருக்கிற ஆன்சர் 87 88 89 90 இந்த 4 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி பிம்பம் எதிரொலித்தல் இது சம்மந்தமான இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் உடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சரை செக் பண்ணி பாருங்கள். நாம் இப்போ சொல்லக்கூடிய ஆன்சர் கரெக்டாக வருதுன்றதை பார்த்துக்குங்க. ஸோ 87வதுக்கு 1வது ஆன்சர், அடுத்து 88வதுக்கு வந்து 2வதுக்கான கொஸ்டின் ஆன்சர், 89வது வந்து ஆப்ஷன் 2 ஆன்சர், 90வது வந்து 91 ஆன்சர். ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் ஓவராலாக மேட் எக்ஸாம் வெரி வெரி ஈஸி, சூப்பராக வந்து நம்ம எல்லாருமே செய்திருக்கிறோம். ஸோ ஸ்காலர்ஷிப் நமக்கு கிடைக்கிறது கன்ஃபார்ம். அடுத்த வருஷம் ட்ரஸ்ட் எக்ஸாமில் பார்க்கலாம்,